மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் ஒரு நியூலி டெலிவர்ட் மதர் என்ன மாதிரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி பார்த்தோம். அவங்களோட உணவு பழக்கத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த பகுதியில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். முக்கியமாக தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுத்தா வயிறு பெருசாகிடும் நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து சில பேர் பழுப்பு வச்சிடும், வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும், வயிறு புண்ணில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம், காலை வந்து கால் மேலே கால் போட்டு வைக்கணும், கால் மேலே கால் போட்டு வைக்கலன்னா காற்று கீழே வழியாக வந்து வயிறு பெருசாகிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து உண்மை கிடையாது, இதெல்லாமே வந்து மூட நம்பிக்கை. தண்ணி நிறைய கண்டிப்பாக குடிக்கணும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கே தண்ணி குடிக்கலை அப்படின்னா ரொம்ப யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்க நியூலி டெலிவர்ட் மதர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு பேபியை வந்து நர்ச்சர் பண்ணணும், அவங்க வந்து ஃபீட் பண்ணணும். அந்த குழந்தையோட சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம பாடியிலேருந்து தான் போகுது. ஸோ அந்த பாடியிலேருந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீர் சத்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட பாடியில் ஹைட்ரேஷன் லெவல் ரொம்ப முக்கியம். இதில் வந்து தண்ணியே குடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு இல்லை, இளநீ எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், தண்ணி ஆகாரமாக அவங்க என்ன வேணால் எடுத்துக்கலாம், அவங்க என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இளநீ கொடுக்கவே மாட்டாங்க, இளநீ கொடுத்தா குழந்தைக்கு வந்து கோல்ட் பிடிச்சிக்கும், அதனால் இளநீ கொடுக்க விட மாட்டாங்க. ஸோ இளநீலாம் எடுத்துக்கலாம், இளநீ எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு கோல்டு வராது. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஆகாரங்கள் உங்கள் வீடு பகுதியில் உங்கள் சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் டாக்டர் இல்லை யாராவது மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டே செக் பண்ணிக்கோங்க. நிறைய சமயங்களில் வந்து ஃபிஷ்ஷில் சில ஃபிஷ் கொடுப்பாங்க, சில ஃபிஷ் கொடுக்க மாட்டாங்க. பால் சுறா சாப்பிட்டா தான் பால் சுருக்கும், நிறைய பால் குடித்தா தான் பால் வரும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய பகுதிகளை நான் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹார்மோன்கள் சார்ந்த விஷயம் உங்களோட பிரெஸ்ட் மில்க். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து எனக்கு பால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சில உணவுகளை அவாய்ட் பண்ணுறது உங்கள் பாடிக்கு நிறைய விளைவுகளை ஏற்படுத்துறத பார்க்க முடியுது. ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நிறைய முடி கொட்டுறது, கை காலெல்லாம் வலி வர ஆரம்பிக்குது, உங்களால் உட்காந்தா எந்திரிக்க முடியாது, இது மாதிரி நிறைய உடல் அசௌகரியங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அது அப்படி தான், குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிட்டா முடி வந்து நிறைய கொட்டும், அந்த மாதிரி நிறைய நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும்போது உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே செட்டில் டவுன் ஆகுது, நிறைய அயன் வந்து உங்கள் பாடியிலேருந்து போயிருக்கு. பிளட் லாஸ் ஆனதுனால இரும்பு சத்து உங்கள் பாடியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், நான் நிறைய பகுதியில் சொல்லியிருக்கேன். ஸோ இரும்பு சத்து எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை அகேன் முருங்கைக்கீரை அட்லீஸ்ட் வாரத்தில் 4 வாட்டியாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம், இரும்பு சத்தும் கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு பெரிய மிஸ்டேக் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முழு கவனமும் குழந்தை மேலே மட்டும்தான் இருக்கும், அவங்க மேலே இருக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை உள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்போம், நம்ம ஃபேமிலியில் நம்ம சொசைட்டியில், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வர்றதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சேர்லாம் கொடுப்பாங்க. ஸோ எங்கேயாவது போகும்போது பயங்கரமாக எதா வேணுமா, பசிக்குதா, அது மாதிரிலாம் எல்லாருமே யாருமே தெரியாதவங்க கூட கேட்பாங்க, ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஒன்ஸ் பேபி வந்ததுக்கப்புறமா ஃபுல் அட்டென்ஷனும் பேபிக்கு போகும்போது அந்த மதருக்கு வந்து ஓகே இனிமேல் நான் என்ன பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் அட்டென்ஷனும் பேபிக்கு போகும்போது அவங்க பாடியை பார்த்துக்கிறது, அவங்களோட ஹெல்த்துக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றது எதுவுமே இல்லாமல் முழுக்க இந்த குழந்தைக்காகவே வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆகிடுது. இதில் ஏதாவது ஒருத்தங்க வந்து எக்ஸெப்ஷனலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி, அவங்களோட சொசைட்டி எல்லாமே வந்து இவங்க வந்து நல்ல அம்மா இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இந்த எமர்ஜென்சியில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து நீங்கள் தான் மாட்டணும், உங்கள் குழந்தைக்கு மாட்டுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. எமர்ஜென்சியில் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள சேவ் பண்ண முடியும்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அம்மாவை ஆயிட்டோங்கிறதுக்காக உங்கள் பாடியும் உங்கள் ஹெல்த்தியும் நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டான்னு எந்த நெசசரியும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பாடிக்கு என்ன நெசசரியான நியூட்ரிஷன் இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நியூலி டெலிவர்ட் மதர்ஸ்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து. இரும்பு சத்தும் கால்சியம்ங்கிற சத்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அயன் அண்ட் கால்சியம் இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா, இதனால் என்னோடய குழந்தைக்கு வயிறு வலிக்குமா, ஏன்னா நான் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, குழந்தை அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இதை நான் எடுத்துக்கணுமான்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட பார்த்து அவங்கக்கிட்ட இந்த சந்தேகங்களை கேட்டுட்டு உங்களுக்கு தேவையான உணவை கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.